சீசா கார்டன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸாம்ஸ் இருந்ததுனால நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ அதுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் டைட்டில் பார்த்துருப்பீங்க, எப்சம் சால்ட் இல்லாமலே பூக்கள் இப்படி கொத்து கொத்தாக பூக்க வைக்க முடியுமான்னு. இதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி எப்சம் சால்ட்னா என்னான்னு ஒரு தொகுப்பை பார்த்துடலாம். இந்த எப்சம் சால்ட்டுங்கிறது ஒரு இன்ஆர்கானிக் சால்ட். இதை எப்படி செய்கிறாங்கன்னா, மெக்னீசியம் கார்பனேட் இல்லை மெக்னீசியம் ஆக்சைடோட சல்ஃபியூரிக் ஆசிடை ஆட் பண்ணி நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் மூலயமா நமக்கு கிடைக்கிறது தான் மெக்னீசியம் சல்ஃபேட். அந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டோட வாட்டரை ஆட் பண்ணி கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் மூலயமா கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எப்சம் சால்ட். எப்சம் சால்ட்டை நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, செடிகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. செடிகளுக்கு பயன்படுத்தும் போது மட்டும் அதோடய அளவு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா செடிகளுக்கு நிறைய அளவில் எப்சம் சால்ட் கொடுத்தீங்கன்னா செடி இறக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்சம் சால்ட்டை செடிகளுக்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா விரிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடி தான் பர்பிள் டைசி. இது எவ்வளோ அருமையாக கொத்து கொத்தாக பூத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு செடி பூக்கணும்னா அதுக்கு அடிப்படை சத்து வந்து பாஸ்பரஸ் தான் தேவை. பாஸ்பரஸ் சத்து இருந்தால் மட்டும்தான் அதால் நல்ல பூக்கள் பூக்க முடியும். செடி நல்லா பூத்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அது ஓய்வெடுக்கும். ஓய்வெடுத்ததுக்கப்புறம் திருப்பி மொட்டுக்கள் வச்சு திருப்பி பூக்கள் பூக்கும். இது செடிக்கு செடி வேறுபடும். குறிப்பிட்ட காலத்தில் திருப்பியும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அப்படி பூக்காமல் இருக்கிற செடிக்கு தான் சத்துக்கள் குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் தான் எப்சம் சால்ட்டை எல்லாரும் கொடுத்துட்றாங்க. ஒரு செடி பூ பூக்குறதுக்கு காரணம் மெக்னீசியம் சத்துன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மெக்னீசியம் சத்து பூ பூக்குறதுக்கு தேவைப்படாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பாஸ்பரஸ் சத்து தான் ஒரு செடி வந்து பூ பூக்குறதுக்கு தேவையான விஷயம்னு. அடுத்ததாக வர்ற சத்து தான் கால்சியம். இந்த கால்சியம் சத்து குறைபாடுனால தான் பூக்கள் வந்து பூக்காது. அப்படியே ஒரு ரெண்டு பூ பூத்தாலும் அது கொட்டி போகிறதுக்கு காரணம் கால்சியம் குறைபாடு தான். அதனால் பாஸ்பரஸ் சத்தும் கால்சியம் சத்தும் செடிக்கு தேவையான அளவு மண்ணில் இருந்தால் மட்டும்தான் செடியால் நல்ல பூக்களை நமக்கு தர முடியும். எப்சம் சால்ட்டை செடிக்கு பயன்படுத்தினா என்ன தீமை நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், மண்ணை அது வந்து பாதிக்குது. மண்ணில் இருக்க நல்ல நுண்ணுயிரிகள் எல்லாம் எப்சம் சால்ட்னால் இறந்து போயிடுது. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா மண்புழு. மண்புழு மேலே நீங்கள் எப்சம் சால்ட்டு பயோன்னு சொன்னாலும் சரி ஆர்கானிக் எப்சம் சால்ட்னு சொன்னாலும் அதை போட்டு பாருங்கள், அது எப்படி துடிச்சு இறந்து போகுதுன்னு. இதிலருந்தே தெரியும் மண்புழுக்கள் அந்த மண்ணில் இல்லைன்னா அது மண்ணுக்கும் பாதிப்பு, அந்த செடிக்கும் பாதிப்பு, இயற்கைக்கே அது வந்து ஒரு பாதிப்புன்னு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த சத்து குறைபாடுன்னு நமக்கு லிட்ரலாக தெரியாது. இப்போ நம்ம மண்ணில் வந்து மெக்னீசியம் சத்து கம்மியாக இருக்குதா கூட இருக்குதா, கால்சியம் கம்மியாக இருக்குதான்னு தெரியாது. பூக்கள் பூக்கள்னா நம்ம பாஸ்பரஸும் கால்சியமும் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மண்ணில் மெக்னீசியம் அதிகமாக இருந்து நம்ம எப்சம் சால்ட்டில் கொடுத்தோம்னா எப்சம் சால்ட்டில் அதிகமாக இருக்கிறது மெக்னீசியம் கண்டென்ட், செடி வந்து கருகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதோட வேர்களை அது பாதித்து செடியே இறந்து போகிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்போ நம்ம கெமிக்கலும் பயன்படுத்தக்கூடாது. இயற்கை முறையில் எப்படி இவ்வளோ நிறைய பூக்கள் கொண்டு வர்றதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சுலபமான வழின்னு பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் பயன்படுத்துறது. ஜீவாமிர்தத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எல்லா விதமான மேக்ரோ மைக்ரோ சத்துக்கள் அதிலே இருக்குது. யூரியாவும் அதில் தான் இருக்குது, பொட்டாசியமும் அதில் தான் இருக்குது. என்பிகேன்னு சொல்கிற அனைத்து சத்துக்களும் ஜீவாமிர்தத்தில் இருக்குது. காய்கறி செடியிலேருந்து பழச்செடி வரைக்கும் பூச்செடிகள்லேருந்து நம்ம வளர்க்குற எல்லா செடிகளுக்குமே இந்த ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தலாம். அருமையான ரிசல்ட் நமக்கு தரும். நம்ம சீசா கார்டனில் என்ரிச்சு ஜீவாமிர்தம்னு ஜீவாமிர்தத்தை என்ரிச் பண்ணி தர்றோம். பாஸ்பரஸ் சத்தோட கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம செஞ்சு தர்றோம். அதனால் பூக்கள் வந்து பூக்காமல் இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இயற்கையாகவே அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும், நிறையா பூக்கள் உங்களுக்கு பூக்கும். இந்த செடிக்கு நம்ம வந்து ஜீவாமிர்தம் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் காய ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஜீவாமிர்தம் நம்ம கொடுப்போம். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இயற்கையாகவே இதில் மொட்டு வச்சு திருப்பி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் செடிகள்லையும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி நம்ம சீசா கார்டனில் என்ரிச்சு ஜீவாமிர்தம் வாங்கிக்கோங்க.
அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.